ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வர பைக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிங்களை அலாய் வீல்ஸ் வருது நிறைய வண்டிகளை பார்த்தீங்கன்னா இன்னமும் ஸ்போக்ஸ் வருது இந்த வீடியோவில் அலாய் வீல் விசஸ் ஸ்போக்ஸ் வீலை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் இதில் எது அட்வான்டேஜ் இருக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டுமே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போக்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அலாய் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்போக்ஸை பற்றி பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து வண்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்போக்ஸ் வீல் தான் வரும் ஆனால் இப்போ வர வண்டிகளிலேயுமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஸ்போக்ஸ் வீல் வருது ஏன் வந்து ஸ்போர்க்ஸ் வந்து இன்னமும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டியூரபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம் அதாவது வந்து ஆயுள் காலம்னு சொல்லுவாங்க ஸ்போர்க்ஸ் வீலோட ஆயுள் காலம் வந்து பார்த்தீங்கன்னா அலா வீல் ரொம்ப அதிகம் அது என்ன எப்படி வந்து அது அதிகம் அப்படின்றத போக போக வந்து ஒன்றே ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய வண்டியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா அது கிடையாது இப்போ வர ரீசெண்டான பைக்ஸ்லேயுமே யூஸ் பண்ணுறாங்க என்னென்ன பைக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஆஃப்ரோட் பைக்ஸு டர்ட் பைக்ஸ் ஏடிவிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ எக்ஸ்பல்ஸ் டூ ஹண்ட்ரட்ல யூஸ் பண்ணுறாங்க ராயல் என்ஃபீல்ட் இம்மாலில் யூஸ் பண்ணுறாங்க ட்ரம்ப்ஸ் ஸ்கிராம்ல யூஸ் பண்ணுறாங்க டுக்காட்டியில் கூட யூஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போது இதில் வந்து அட்வான்டேஜ் இல்லாமல் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க இது ஏன் வந்து அதாவது வந்து ஆஃப்ரோட் பைக்ஸில் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று டியூரபிலிட்டி இன்னொன்று வந்து அதாவது ஏதாவது பம்ப்ஸில் ஏதாவது ஷார்ப்பான எஜ்ஜஸில் விடுறோம் அப்படின்னா இது வந்து அந்த அளவுக்கு உடையாது இதை வந்து அட்வான்டேஜஸில் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு அலாய் வீல்ஸை பற்றி பார்ப்போம் நைன்டீன் செவன்டீஸில் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர்ஸ் வந்து ஸ்போக்ஸ் வீலேருந்து அலாய் வீலுக்கு வந்து மாற ஆரம்பித்தாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸை வந்து மார்க்கெட்டுக்கு வருது இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் கேஸ்டிங்கில் பண்ணுவாங்க இது வந்து ரொம்பவே சீப்பு அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அலாய் வீல்ஸ் வந்து டியூப்லெஸ்ஸாக தான் வரும் டியூப் போகணுன்னு அவசியமே கிடையாது இப்போ வர மெஜாரிட்டி ஆஃப் டூ வீலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அலாய்வில் தான் யூஸ் பண்ணுறாங்க ஒன்று ரெண்டு வண்டிகளை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போக்ஸ் வீல் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஸ்போக்ஸ் வீலோட அட்வான்டேஜஸை பற்றி பார்ப்போம் எங்கேயாச்சும் பள்ளத்தில் விடுறீங்க இல்லை ஏதாவது ஷார்ப்பான ஏஜஸில் விடுறீங்க இல்லை ஆஃப்ரோட்டில் ஓட்டுறீங்க போது ஒரு ஷாக் வந்து கிரியேட் ஆகும் அந்த ஷாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டயரில் வந்து விழும் நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரிம்முக்கு வந்து வரும் இருந்து பார்த்திங்கன்னா டேரக்டாக ஷாக் அப்சர்வருக்கு தான் போகும் பட் ஆனால் இங்கே ஸ்போக்ஸ் இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா ஸ்போக்ஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் தான் வந்து ஆஃப் ரோட் வெஹிக்கலில் இந்த மாதிரி ஸ்போக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் எங்கேயாச்சும் பழத்தில் விடுறீங்க அப்படின்னா ஸ்போக்ஸ் தான் அடிவாங்கமே தர சஸ்பென்ஷன் வந்து அடிவாங்காது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் இதில் இதுவே நீங்கள் ஸ்போக்ஸ் இல்லாமல் அலாயில் யூஸ் பண்ணுறீங்க அதாவது வந்து கேஸ்டைனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஏதாச்சும் ஷாக் வருதுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு கிராக் விட்டுரும் அதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்போக்ஸ் இருக்கிறதால இது ஈஸியாக பெண்ட் ஆகும் பட் ஆனால் அலாய் வந்து பெண்ட் ஆகாது டக்குன்னு வந்து கிராக் விட்டுரும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதுல பெரிய 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 அட்வான்டேஜ் நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா இம்பாக்ட்ஸை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிப்பேரும் பண்ணிடலாம் எந்த இடம் பெண்ட் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் ஸ்போக்ஸை மட்டும் மாற்றினாலே போதும் என்டையராக இந்த செட்டே மாற்றணும் அப்படின்றது அவசியம் கிடையாது இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லுக்கையுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ் இருக்க வண்டிங்க வந்து பார்த்திங்கன்னா லுக் வந்து நல்லாயிருக்கும் மாதிரி குரோம் ஃபினிஷாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷம் ஆகுது பட் ஆனால் இந்த இடம் மட்டும் தான் லைட்டாக ரஷ்டாக இருக்கும் பட் ஆனால் கீழேலாம் பார்த்திங்கன்னா இன்னுமே குரோம் வந்து சூப்பராகவே இருக்கும் இதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா இதோடய லுக்கு தான் நெக்ஸ்ட் வந்து இதில் டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டியூப் வரும் டியூப் வரதால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து உள்ள பட்டு பட்டு ட்யூப் வந்து டேமேஜ் பண்ணிடும் அதனால பார்த்திங்கன்னா உள்ள லப்பர் பீடிங் போடுவாங்க அந்த லப்பர் பீடிங் போட்டாலுமே இன்னொரு டிஸ்ட்வான்டேஜ் என்னன்னா இது பஞ்சர் ஆகிடுச்சுன்னா கைட்டு கைட்டி மாற்ற மாதிரி இருக்கும் இதுவே அந்த வண்டியில் அதாவது வந்து அலாய் வண்டி வந்து பார்த்திங்கன்னா கைட்டி மாற்ற வேலை கிடையாது இதுதான் இதில் இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அதேமாதிரி இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் இதை வந்து ஆட்டோமேட்டிக்கலாம் பண்ண முடியாது இது வந்து மேனலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு அலயஸோட அட்வான்டேஜஸ் பற்றி பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக கிடைக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சீப்பாகவே மேனுஃபேக்சரிங் பண்ணிடலாம் இது கேஷ் டயன்ன்றதால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து எவ்வளோ வேணா மேக்சரிங் பண்ண முடியும் இதுக்கு வந்து மேனுவல் இன்டர்மேஷனே தேவையில்லை அதாவது வந்து ஒன் பை ஒன் ஸ்போக்ஸ்லாம் போடணும் இல்லை ஜஸ்ட்டு ஒரு கேஷ் டயன் அதாவது வந்து ஒரு கேஸ்டிங்கில் போட்டு அப்படியே வந்து எடுத்துருவாங்க அதனால் வந்து பார்த்திங்கனா மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப ஈஸி இது வந்து வார்த்திங்கனா ஹை பர்ஃபார்மன்ஸ் பைக்கில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கம்யூட்டர் பைக்லேயே வந்து இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதோட அட்வான்டேஜஸ் ரொம்ப அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பீடில் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்னரிங் பண்ணும்போது ஃபிளெக்சிபிளாக இல்லாததால் வந்து கார்னரிங் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இது வந்து டியூப்லெஸ் வரதால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் கைட்டு கைட்டி மாட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதே மாதிரி பஞ்சர் ஆனாலுமே ஈஸியாக வந்து டைரெக்டாக வெளியிலேருந்து பஞ்சர் போட்டுக்கலாம் ஒவ்வொரு வாட்டி கைட்டணும் அப்படின்ற வேலை கிடையாது இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிளெக்சிபிளாக கிடையாது சப்போஸ் நீங்கள் எதாவது ஷார்ப்பான பம்பில் விடுறீங்க அப்படின்னா ஒன்றும் உடஞ்சிரும் இல்லைனா கிராக் விட்டுரும் இதில் உடஞ்சாலும் சரி கிராக் விட்டாலும் சரி இது ரிப்பேரே பண்ண முடியாது இதை வந்து ரீப்ளேஸ் தான் பண்ணணும் ஒரு சில பேர் ரிப்பேர் பண்ணி போடுறீங்க அது வந்து அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது ஒன்ஸ் ஒரு கிராக் விட்டாலுமே புதுசு தான் போடணும் லைட்டாக ஒரு இம்பாக்ட் ஆனாலுமே சரி புதுசு தான் போடணும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து பெரிய கஷ்டம் இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கனா இதோட டிஸ்அட்வான்டேஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹை லெவலில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்